நண்பர்களே, நான் மெக்கானிக் இளங்கமணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம்னா, இது பல்சர் 180 வண்டி. இந்த வண்டியில கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பிடிக்க முடிக்கணும், கிளச் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாயிருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது பாத்தீங்கன்னா பல்சர் 150 மற்ற இந்த டிஸ்க் உள்ள வண்டி எல்லா வண்டியிலையும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருந்து கொஞ்ச நாள்ல வந்து வண்டி எடுத்து கொஞ்ச நாள்ல வந்து வரும் நண்பர்களே. இதை வந்து என்ன மாற்றணும்னா, இந்த டிஸ்கு பிஸ்டனு, இந்த இதுக்குள்ள வர டிஸ்கு பிஸ்டனை தான் மாற்றணும். இதை தான் வந்து நான் வந்து எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, இதை வந்து எப்படி கழட்டி மாற்றுறதுன்றது வந்து பார்ப்போம் நண்பர்களே. நம்மளே முதல் வந்து இந்த 10 போல்ட்டை கழட்டிட்டு இந்த டிஸ்கு லிவரை வந்து நம்ம வந்து துண்டாக கழட்டுவோம். இந்த லிவருக்கு பார்த்திங்கன்னா பாடி மரம் வரும், கீழே வந்து ஒரு நட்டு வரும், ஆனால் இந்த வண்டியில் வந்து அந்த நட்டு இல்லை, மேலே மட்டும்தான் இருக்குது. அதனால் இதையே கழட்டிக்கலாம். கீழே அடியில் வந்து நம்ம வந்து நட்டு போடணும் தேவையில்லை, ஏன்னா இது வந்து பாடி மரம் இருக்கிறதுனால இதே ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும், அது சப்போர்ட்டுக்கு தான் கீழே இன்னொரு நட்டு வந்து வரும். இப்போ கழட்டியாச்சு. இந்த இதில் வந்து இந்த பின்னு பிஸ்டனை வந்து உள்ளே கழட்டுற பின்னு இது வந்து, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு போல்ட்டையும் வந்து நம்ம வந்து கழட்டுவோம். இந்த ரெண்டு போல்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார் பிட்டுட்டு வந்து கழட்டுவோம். ரொம்ப கவனமாக கழட்டணும், ஏன்னா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம கலெக்டருக்கு ரொம்ப சிரமமாயிரும், அப்புறம் இந்த இது புதுசு போடுற மாதிரி ஆயிரும் பெட்டி கலட்டினோம்னா. அதனால் எப்பயுமே வந்து இந்த ரெண்டு டிஸ்க்கு போட்ட கழட்டம், டிஸ்க்கு ஆயில் ஊற்றுற இடத்த கழட்டும் போது ரொம்பையும் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இப்போ கழட்டியாச்சு. வண்டியில் வந்து டிஸ்க்கு ஆயிலே வந்து இல்லை, உள்ள இந்த பிஸ்டன் தேஞ்சனால என்னாச்சுன்னா, இதுக்குள்ளே வர பிஸ்டன் தேஞ்சனால ஆயில் ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து லீக் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பிரேக் வந்து பிடிக்கலை. இது வந்து டிஸ்க் ஆயில் தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனா என்ன ஆகும்னா, இந்த ஹோல்ஸ் வழியாக பிஸ்டன் வழியாக ஆயில் வந்து நமக்கு வந்து இந்த டேங்க் இங்கே எல்லா இடத்துலையும் படும்போது என்ன ஆகும்னா, இதில் உள்ள பெயிண்டிங் எல்லாமே வந்து போயிடும். அதனால் வந்து இது கவனமாக இருக்கணும். இந்த பிஸ்டன் வந்து பிடிக்கல பிரேக் அப்படின்னா உடனே வந்து பிஸ்டன் மாற்றிடணும். ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது வழி ஆயில் லீக் ஆகும், லீக் ஆகும் போது பார்த்தீங்கன்னா மாற்றிடணும். இப்போ இந்த பிஸ்டன் வந்து எப்படி கலட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரப்பரை வந்து நம்ம வந்து பொடி திருப்பிட்டு வந்து இப்படி லைட்டாக எடுத்துருவோம், ஏன்னா இந்த ரப்பரில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு இரும்பில் வந்து ஒரு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்படி திருப்பிட்டு தான் லைட்டாக வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஸ்டனை கலட்டுறதுக்கு இது உள்ள லாக்கை வந்து நம்ம வந்து கலட்டுவோம். இந்த லாக்கை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ பிஸ்டன் வந்து வெளியே உருவோம். வெளியே வரும்போது நமக்கு வந்து டிஸ்க் ஆயில் வந்து உள்ள உள்ள ஆயில் வந்து பாதி ஆயில் வந்து கீழே போயிடும். இது பிஸ்டன் வந்து இந்த தேஞ்சிருக்கு, இந்த இடத்துலனா தேஞ்சிருக்கு. அப்போது இந்த ரப்பர்னால் பார்த்தீங்கன்னா நாலு படையில் வந்து நம்ம பிடிக்க பிடிக்க தேய்மானம் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இது வழியே வந்து ஆயில் ஃபுல்லாமே லீக் ஆயிரும். இப்போ வந்து இந்த பிஸ்டனு தான் வந்து இந்த வண்டியில் வந்து மாற்றிருக்கு. இதை புதுசு வாங்கி எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த ரொம்பையும் டஸ்ட்டாக இருக்குது, இந்த இடத்தெல்லாம் நல்லா நீட்டாக நம்ம இப்படி மேலேயே வந்து க்ளீன் பண்ணால் போதும். கீழே டீ புளியன்னா இந்த டஸ்ட்டுனா இறங்கியிருக்காது, அதனால் வந்து இந்த மேலே உள்ளதுனால் க்ளீன் பண்ணுவோம். அதேமாரி இந்த இடமும் க்ளீன் பண்ணிடுவோம். ரொம்ப வந்து அந்த டிஸ்க் ஆயில் வந்து ஒரு மாதிரியாக கிரீஸ் மாதிரியே ஆயிடுச்சு. இதனால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்க் பிஸ்டன் வாங்கி எப்படி மாற்றுறதுங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே. வந்து இதை வந்து நம்ம இப்படி லைட்டாக துணிட்டே தொடச்சிக்கலாம். அப்படின்னா தெரியும், துணிட்டை தொடச்சிட்டாலே அந்த கிரீஸ் மாதிரி உள்ளது ஃபுல்லாமே ஒரு மாதிரியாக நல்லா நீட்டாக போயிடும். இதை வந்து நல்லா நீட்டாக தொடச்சி மாட்டிடுவோம். இந்த இடத்தையும் அதே மாதிரி நல்லா நீட்டாக தொடச்சி விட்ருவோம். நல்லா இப்படி லைட்டாக டிஸ்டர்ட்டாக நல்லா நீட்டாக எடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி துடைச்சாலே வந்து நல்லா நீட்டாக ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் துடைக்காமையும் மாட்டலாம், மாட்டினாலும் ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் நம்ம இப்படி துடைச்சி மாட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டிஸ்க்கு வந்து
நல்லா ரிட்டர்ன் ஆகும், டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டே வந்து வராது. இது வந்து இந்த பிஸ்டன் போனனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஏர் வந்து போய் இந்த மாதிரி வந்து இந்த டிஸ்க்கு ஆயில் வந்து ஒரு மாதிரியாக கிரீஸ் மாதிரி ஆயிடுச்சு. வந்து இதனால் வந்து நம்ம நல்லா நீட்டாக இதனால் மேலே உள்ள இடத்தனா லைட்டாக வந்து நல்லா நீட்டாக சுரண்டிட்டுருக்குறோம். இதுவும் என் தடுப்பாக இருக்குது. இந்த இடத்த வந்து இப்படி சுரண்டா இந்த ஒரு மாதிரியாக இந்த இடத்துலையும் டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம மாட்டும் போது இதை ஒன்று போல் சுரண்டாமல் மாட்டிட்டோம்னா டிஸ்க்கு வந்து ஏர்லாக் வந்து ஈஸியாக எடுக்காது. ஏன்னா இந்த கப்பு வந்து போகிறப்ப ஏர் வந்து ரொம்ப வெளியே போகிறனால ஏர்லாக் வந்து சரியாக இதாகாது. மறுபடியும் பார்த்திங்கன்னா மழையில் போயும்போது தண்ணி போட்டுக்கும், தண்ணினா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி இறங்கினாலும் இந்த மாதிரி இந்த டிஸ்க் ஆயில் வந்து ரொம்ப கிரீஸ் மாதிரி ஆயிரும். இப்போ நண்பர்களே, இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு புது பிஸ்டன் வாங்கி எப்படி மாற்றுறது வந்து பார்ப்போம். நண்பர்களே நண்பர்களே, இந்த வண்டிக்கு வந்து நம்ம டிஸ்க்கு பிஸ்டன் வாங்கியாச்சு. 184 ரூபா வருது. இந்த இப்போ வந்து இதை வந்து எப்படி மாற்றுறது வந்து பார்ப்போம். இப்போ இதில் புதுசில் வந்து என்னென்ன வரும்னா, இது லைட்டாக அந்த கிரீஸ் வரும் இந்த பிஸ்டனில் போட்டு மாட்டுறதுக்கு. அது போக இந்த ரப்பர் வந்து வெறுமையாக பிஞ்சிருந்துச்சு. இந்த புஷோடு வந்து இந்த ரப்பர் இப்படி தான் வரும். வெறுமையாக வண்டியில் உள்ள வந்து பிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லாக்கு இது மூணு வரும். இப்போ வந்து இந்த பிஸ்டனில் வந்து இந்த ஃபிரிங்கை வந்து இப்படி மாட்டணும். நம்ம இப்படி மாட்டும் போது நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கிரீஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, இது ஏன்னா அந்த பிஸ்டனை வந்து வேகமாக தேய விடாது. இந்த கிரீஸ் வந்து இந்த பிஸ்டன் வந்து லைட்டாக இந்த இடத்துல கிரீஸ் இந்த பிஸ்டன் வந்து வேகமாக தேய விடாது. அப்போ பிடிக்கிறக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். லைட்டாக அதில் போட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். இது வந்து இந்த ஹோல்ஸில் இது வந்து ஒன்று ஓலா இப்படி ஒன்று ஓலா இப்படி டெஸ்டர் வச்சு நைட் அமைக்கிட்டு இந்த லாக்கு இது வந்து இப்படி போட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். இந்த லாக்கை மாட்டும் போது கொஞ்சம் ஜரமாக இருக்கும். இது வந்து இப்படி லைட்டாக அப்படி அமைக்க பிடிச்சிக்கணும். இப்போ வந்து இப்படி லைட்டாக அப்படி அமைக்க பிடிச்சிக்கிட்டு திருப்பி அப்படி லைட்டாக அமைக்க பிடிச்சிட்டு இந்த லாக்கு கொஞ்சம் ஜரமாக தான் இருக்கும். ஆனால் மாட்டிடலாம் இப்படி. இப்படி லைட்டாக ஒன்று போல டெஸ்ட் தட்டா ஒன்று போல அமைக்க விட்டுருந்தோம். கொஞ்சம் அமைச்சு தான் அந்த லாக்கை வந்து உட்கார வைக்கணும். தெரியும் இப்போ உட்காந்துருச்சு. இந்த கிளியர் எடுத்துருவோம். லாக் வந்து இப்படி கரெக்டாக மொத்தம் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கும். அதில் வந்து ரெண்டாவது முதல் ஸ்டெப்பில் தான் நம்ம உட்கார வைக்கணும். ஏன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து எதுக்குன்னா இந்த மேலே பிஸ்டனை வந்து இந்த தண்ணி போகாத அளவுக்கு ஒரு ரப்பர் ஒன்று வரும். அந்த இதை அந்த இதை உட்கார இடம் அப்படிங்கும் போது இந்த அணை பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒன்றுவோல உட்காந்துருச்சு. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாக் வந்து ஒன்றுவோல உட்காந்துருக்கு. இந்த ஃபஸ்ட்டு காடியில் இந்த ரெண்டாவது வந்து இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி வரும். அது எதுக்காண்டின்னா இந்த ரப்பர் உட்கார்ற காடி. இந்த ரப்பர் வந்து இப்படி உட்கார வைக்கிறது. அதையும் வந்து இப்படி திருப்பிட்டேன் இப்படி ஒன்றுவோலம் லைட்டாக அப்படி அமைக்க விட்டுக்கணும். அமைக்க விட்டோம்னா அந்த
லாக்கில் போய் இது வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக இப்போ வந்து உட்காந்துருச்சு. இப்போ வந்து கிளிச்சு லிவரை வந்து மாட்டிடும், டிஸ்க் லிவரை வந்து மாட்டிடும். இப்போ வந்து இந்த டிஸ்க் லிவரை மாட்டும் போது நம்ம வந்து இந்த லிவர் போல்ட்டுக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி கிரீஸ் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த லாக்கை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றோட தள்ளி போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடணும். போல்ட்டை போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி கைட் வந்து ஃப்ரீயாக மரம் ஏறுதான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த பானரை போட்டு டைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து அலுமினிய மரம்னால நமக்கு வந்து கிராஸ் மரம் ஏறிச்சுன்னா அப்படியே டைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுன்னா இது வந்து மரம் போயிடும். அப்புறம் வந்து ரன்னிங்லேயே வந்து போல்ட்டு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். போல்டு வந்து நம்ம வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்து டிஸ்க் ஆயில் வந்து நம்ம வந்து எப்படி ஊற்றி ஏர்லாக் எடுக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம். நம்மள வந்து நம்ம வந்து டிஸ்கை வந்து நம்ம ஆயில் வந்து இது வழியே வந்து நம்ம வந்து ஊற்றுவோம். அப்போ தான் வந்து ஏர்லாக் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து எடுப்போம். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வெள்ளை கலர் பிரேக் ஆயில் தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வெள்ளை கலரே வாங்கி ஊற்றணும். சிவப்பு கலர் ஆயில் இருந்துச்சுன்னா சிவப்பு கலர் ஆயிலும் வாங்கி நம்ம வந்து பிரேக் ஆயில் வந்து ஊற்றணும். எப்பயுமே வந்து அப்படி தான் வந்து பிரேக் ஆயில் வந்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஊசி மூலமா வந்து ஆயில் வந்து ஊற்றிடுவோம். அந்த இது மூலமா நம்ம கீழேருந்து ஆயில் ஊற்றும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் ஏர்லாக் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து வந்துடும். அந்த சீட் வந்து இதில் மாற்றுவோம். வந்து மாட்டிக்கலாம். இது வந்து பெட்ரோல் டீப் தான், கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக ஒன்று கூட மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இது வழியாக ஆயில் வந்து அடிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து உள்ளே போகும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து மேலே வரும். கீழே வந்து இப்போ நான் வந்து அந்த ஊசி மூலமா அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே வந்து ஆயில் வந்து வரும். ஆயில் வரும்போது அந்த பப்புள்ஸாக வருதா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பப்புள்ஸாக வரும். இது வந்து ஏர்லாக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். ஆயில் வந்து அப்புறம் அப்படியே ஃபுல்லாகும். கொஞ்சம் நல்லா அடித்தோம்னா ஈஸியாக வந்துடும். அந்த பப்புள்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து பிரேக் வந்து நல்லாவும் பிடிக்கும். இப்படி வந்து நம்ம ஆயில் ஊற்று வந்து வண்டிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அந்த ஏர்லாக் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆயில் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ கீழே வந்து அந்த போல்டை வந்து லாக் பண்ணுவோம். கீழே வந்து இந்த போல்டு இதை கழட்டிட்டு 10 போல்டு கவனமாக ஓரளவுக்கு லெவல் டைட்டு பண்ணணும். வந்து பண்ணியாச்சு டைட்டு. இப்போ வந்து பிரேக் வந்து பிடிச்சி பார்ப்போம். இப்படி நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக உடனே ரொம்ப ஈஸியாக பம்ப் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் பிஸ்டன் மாற்றி ஈஸியாக வந்து நமக்கு வந்து பம்ப் ஆகிடுச்சு. பிரேக்கும் நல்லா பிடிக்கும். வெளியில் சுற்றி பார்க்குறேன். பிரேக் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து மேலே இந்த மூடி உள்ளே வர ரப்பர் எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுவோம். இப்போ வந்து முதல் வந்து இந்த ரப்பர் வரும். ரப்பராக ஒன்றோட வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சு ஒன்றோட மாற்றிடுவோம். அடுத்து இந்த இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த போட்டு இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கவனமாக ஃப்ரீயாக ஏறுதான்னு பார்த்துக்கணும். அப்படி டைட்டாக ஏறிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக ஏற்றணும். கிராஸ் மரம் ஏறிச்சுன்னா அப்புறம் ஆயில் கேவர கம்ப்ளைண்ட் வந்துடும். ஏன்னா இது வந்து பாடியில் வந்து அலுமினிய மரம் வரும். அதனால் இந்த போல்ட்டை டைட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டைட் பண்ணணும்ன்றதில்ல. இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் சொன்ன மாதிரி டிஸ்க் வந்து பிடிக்கலைனாரு. இப்போ வந்து நம்ம வந்து இதை கலட்டி இந்த பிஸ்டன் வந்து மாற்றியாச்சு நண்பர்கள். இப்படி தான் வந்து நான் வந்து எல்லா வண்டியும் வந்து இப்படி தான் டிஸ்க் பிஸ்டன் வந்து மாற்றிய நண்பர்கள். அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன்.
உங்களுடையும் இதே மாதிரி டிஸ்கு பிரேக் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இதே மாதிரி டிஸ்கு பிஸ்டோ நம்ம கண்டிப்பாக மாட்டேங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.